வணக்கம், நான் ஆஜய் சந்தோஷ் ஃப்ரம் ஹனூர் ரியாலிட்டி. நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸ். இது வந்து 952 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க, 24 ஃபீட் ஃப்ரண்டேஜோட இருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பியூட்டிஃபுல்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்கலாம். மொத்தம் 3 பெட்ரூம் 4 பாத்ரூம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி டூப்ளெக்ஸ் டைப்பு. ஸோ ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு பார்த்தா தெரியும். சின்ன கார்னா ரெண்டு கார் விட்டுக்கலாம், ஒரு கார் விட்டுக்கலாம். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. சர்வன்ட் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க ஏதாவது கிளினிக் அந்த மாதிரி டாக்டர்ஸ் அவங்களுக்கும் நல்லா சூட் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு ஏற்கனவே வந்து மெயின் ரோட்ல இருந்து ஒரு 3-4 ஃபீட் எழுப்பியிருக்காங்க. இது அதுக்கு மேல 4 ஃபீட் எலிவேட் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு ஃப்ளட்டிங்னால பெரிய பிரச்சனை இருக்காது, வீட்டுக்குள்ள தண்ணியோட ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான டூப்ளெக்ஸ் ஹால் ஏரியா. இது வந்து டைனிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கிச்சன், அந்த பக்கம் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துடலாம். மாடுலர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க, வார்ட்ரோப் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலும் தெரியும் மாடுலர் கிச்சன் ஒர்க்கு. டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரீமியமாக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் ஃபினிஷ் எல்லாம் பார்த்தாலே தெரியுது, நல்லா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. ஸோ இது வந்து பூஜை ரூம்க்கு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ்ட் ஃபேசிங்லாம் வந்துருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி வெஸ்ட் ஃபேசிங், ஸோ பூந்தளம் பேசிக்கலாக வெஸ்ட் ஃபேசிங் மாதிரி. இப்போ நம்ம வந்து இந்த உட்கார்றதுக்கும் நமக்கு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கே இந்த யூபிஎஸ் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க, இது பவுடர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ப்ராப்பர்ட்டி நல்லா இருக்கு. யூஸ் பண்ணிக்க டைல்ஸும் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து அயன் ரெயிலிங்ஸ் கொடுத்துருக்காங்க, கிரானைட் ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. டைல் டூப்ளெக்ஸில் நமக்கு இங்கே நல்லா வைடான லிவிங் ஏரியா இருக்கு. ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு பெட்ரூம். ஸோ இங்கேயுமே ஃபால் சீலிங் ஒர்க்கு, எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க. பெட்ரூம்னு ஹால் மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்பேஷியஸான பெட்ரூம். இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே டைல்ஸும் நல்லா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ யூஸ் பண்ணியிருக்கிறது பேரியார் ப்ராடக்ட் தான், எல்லாமே நல்ல ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸும். மேலே சீலிங் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க, ஃபினிஷிங் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இங்கே ஒரு பால்கனி, பால்கனியுமே ஒயிட் டைல்ஸ் ஒட்டிருக்காங்க. வெயில் சமயத்தில் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் இருக்கும், அதனால வெயிலே தெரியாது இந்த இடத்துல. நிறைய ஸ்பேஷியஸாக இருக்கிறதுனால ஒரு சிட்ட டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வார்ட்ரோப்ஸு, ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மேலே லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய ஷெல்ஃப்ஸ் இருக்கு, ஸ்பேஷியஸாக அதுவும் இருக்கு. இங்கே டிவி வால் மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தோம், மாஸ்டர் பெட்ரூம் வந்து இப்போ நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறோம். ஸோ கீழே ஒரு பெட்ரூம், மேலே ரெண்டு பெட்ரூம், அதில் இது தேர்ட் பெட்ரூம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயுமே உங்களுக்கு ரெண்டு கிங் சைஸ் பெட்டே போட்டுக்கலாம், ஸ்டடி டேபிள் எல்லாமே போட்டுக்கலாம், அவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, மேலே லாஃப்ட்டு, அதே மாதிரி உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. தனியாக உங்களுக்கு எதுவும் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது வேலையே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஃபோல்டபுள் டேபிள். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு டிவி வால் மவுண்ட்டு வித் அட்டாச் டாய்லெட்டோட. ஸோ இந்த டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே சேம் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் டைல்ஸோட ஸ்டைலில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரியர், இதுவே நல்லா ஸ்பேஷியஸாக இருக்கு. ஸோ நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் ஒன்றே பண்ணியிருக்காங்க, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. கொடுத்துருக்குற 952 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்டில் நல்லா ஸ்பேஷியஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். ஸோ எங்கேயுமே வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷின் வேறு இருக்குன்னா இங்கே வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே இருக்கு. ஸோ உங்களுக்கு அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இங்கே வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம், பவுடர் எல்லாமே. இது ரெண்டு சைடுமே என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க.
இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கூல் டைல்ஸ், இந்த பக்கம் ஒரு டெரஸ், அந்த பக்கம் ஒரு டெரஸ், ரெண்டுத்துக்கும் ஆக்சஸ் தனித்தனியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நீங்கள் மேலவும் போட்டுக்கலாம். டேங்க் எல்லாமே ப்ரொவிஷனோடு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி தைக்கிறதுக்கான இடம், பெருகோலா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூமும் இருக்குது, உள்ள ஃபைவ் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குது, நல்லா ஸ்பேஷியஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து என்னோடய வாட்ஸ்அப் சேனலில் கொடுக்குறேன். ஸோ அதில் லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்குது, சுப்பிரமணியம் நகரில் வரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 feet ரோட்லேருந்து ஒரு 1 kilometer 1 to 1.2 kilometers தான் இந்த 100 feet ரோடு, கொளத்தூர் 100 feet ரோட்லேருந்து சுப்பிரமணியம் நகரில். பத்மஸ்ரீ ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் 750 meters பக்கத்தில் இருக்குது, அந்த பிஇஆர் ஃபுட் ஸ்ட்ரீட்லேருந்து ரொம்ப பக்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வைஸும் ரொம்ப கிட்ட 24 feet ரோடில் வந்துருக்கு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி சைட் விசிட்கே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.